ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 minutes to enlightenment, சும்மா இரு தொடர், நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐ ஆம் லெஸ் மெடிடேஷன், இது வந்து பாகம் 2 வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோங்க ஐயா. இப்போ பார்க்க போகிறது வந்து பாகம் 3ங்க ஐயா. இந்த பாகம் 3ல் வந்து என்ன விதமான நீங்கள் வழிமுறைகள் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்லது மரியப்பன், அதே போல் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிடங்களை ஒதுக்கி 24 மணி நேரம் சைக்கிளில் எத்தனை தடவை வேணால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து எப்பொழுதுமே மனம் வந்து இரட்டைகள்னு சொல்லப்படுற பாவங்களில் இரட்டைகள், அதாவது வெட்கப்படுகின்ற பாவம், தைரியமாக வெட்கமற்ற பாவம், நல்ல பாவம், கெட்ட பாவம், நல்ல உணர்ச்சி, கெட்ட உணர்ச்சி, சரியான உணர்ச்சி, தவறான உணர்ச்சி, மேன்மையான உணர்ச்சி, கீழான உணர்ச்சி, இப்படின்னு அதை ஒட்டி வெட்டி பயத்துக்கு ஆப்போசிட் வந்து தைரியம், மானத்துக்கு ஆப்போசிட் வந்து அவமானம், பெருமைக்கு ஆப்போசிட் வந்து சிறுமை, ஆணுக்கு ஆப்போசிட்டு பெண்ணு, இப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைகள் மயமாக குணாதிசயங்கள்லேயும் இரட்டைகள் மயமாக பௌதீக காட்சிகள்லேயும் ஆண் பெண்ணு, நாள் இரவு, பகல் இரவு, வானம் பூமி, நீர் நெருப்பு, அப்படின்னு நம்ம ஏகப்பட்டது வந்து பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், எதிரிடை சொற்கள்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உணர்ச்சிகள் இல்லாமல் ஒரு மனம்ன்றது வந்து தனித்த மனம்ன்றது இங்கு அதுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை. அதனால் வந்து நீங்கள் இப்போ கண்களை மூடுவீங்க, மூடின உன்னே ஏதோ ஒரு உணர்ச்சி மயம், அது நல்லதை பற்றியோ கெட்டதை பற்றியோ, அதற்குள்ளேயே அதனுடைய ஆப்போசிட்டும் இருக்குது. ஒன்றுக்கு ஆப்போசிட் அதனுடைய இப்போ பார்க்குறதுலையே இருக்குது. நான் இப்போ பயந்தவனாக ஏதோ ஒரு சம்பவத்து மூலமாக பயத்தை ஃபீல் பண்ணுறேன்னா பயத்துக்குள்ளேயே தைரியம்ன்ற அதனுடைய ஆப்போசிட்டை வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் நல்லதை வச்சிட்ருந்தேன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கெட்டதையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி வந்து ஒரு உணர்ச்சி வந்து தன் அடிப்படையில் ஒரு வினை உரிச்சொல்லான பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸில் ஒன்றும் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அது எப்படியாக இருந்தாலும். ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் நிறையா நுணுக்கமான ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் கண்களை மூடி பண்ணுகின்ற இந்த 5 நிமிட தியானத்தில் எது வேணால் வரும், அந்த 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 உணர்ச்சி, அந்த நினைப்பு, அதனுடைய எதிர் நினைப்பு, அந்த எதிர் உணர்ச்சியும் அதுக்குள்ளேயே இருந்து தான் வந்து இந்த மனம் வந்து அங்கே நீங்களாக உருவாகி நிற்கிறது. இது வந்து அந்நியமாக உலகத்தில் இல்லவே இல்லை. நம்ம தான் நல்லது கெட்டதை டிசைட் பண்ணுறோம் உலகத்திலையும். அதனுடைய உண்மை வந்து இந்த தியானத்தில் தெரிய வரும். இதை வந்து தொடர்ந்து வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக 5 நிமிடங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம். கண்களை மூடின உடனே வந்த உணர்ச்சி இரட்டை உணர்ச்சிகளில் ஒன்று, இரட்டை எண்ணங்களில் ஒன்று, இரட்டை பாவங்களில் ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது மாத்திரம் நல்லா வந்து அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நானற்ற தியானமாக மூன்றாவது பாகமாக இதை கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷங்கய்யா.